அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா இந்த வீடியோவில் நாம் ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு சில பேருக்கு கேமிங் மட்டுமே இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு சில பேர் கேமிங்கும் நல்லா இருந்தால் பரவாயில்ல கேமராஸுமே நான் ஓரளவுக்கு எடுப்பேன் ஸோ கேமிங் கேமரா ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்க மாதிரியான மொபைல் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு சில பேர் கேமிங் அண்டு டிஸ்ப்ளே அண்டு கேமராஸ் மூணுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரியான எல்லா மொபைல்ஸுமே நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நண்பா உங்களுக்கு தேவையான மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையாக புரியும் ஓகே நண்பா டைம் வேஸ்ட் பண்ண தேவை இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம் நம்பர் ஃபைவ் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா பிளேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு ஹைலைட்டான விஷயம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் கர்வ் டிஸ்ப்ளே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன் டுவெண்ட்டி ஃபர்ஸ் ஆஃப்ரெஷ்ரேட் கொண்ட ஆமில்ல டிஸ்பிளே வேற நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது ஸோ ஒரு தரமான டிஸ்ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பார்க்கும்போது பட் பிரைட்னஸ் ஆகட்டும் அந்த கலர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஆகட்டும் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் டோட் டிஸ்பிளே கொடுக்கறதால இந்த காம்ப்ரமைஸை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அண்ட் கேமரானு வரும்போது சிக்ஸ்ட்டி ஃபோர் ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் தான் டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது இமேஜஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டாகவே வந்தது சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் செல்ஃபி கேமராட பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருந்தது அப்படின்னா நம்ம சொல்லணும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க டிபென்சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஓரளவுக்கு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் இருக்குது ஸோ பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி டே டு டே டாஸ்க்காகட்டும் மல்டி டாஸ்கிங் ஆகட்டும் இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு டீசென்ட்டாகவே ஹேண்டில் பண்ணிடும் ஸோ அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர் அப்டேட் அவங்க சொல்லலை மேபி ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் தான் வரும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இது மட்டும் ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே எங்கே எந்த வித குறையும் வைக்கல பட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் எங்கள் எந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சருமே இல்லை நண்பா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜேக்கும் இல்லை எஸ்டி கட் சப்போர்ட்டும் இல்லை ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இல்லை ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வீரியன் பதினஞ்சாயிரம் பேக் செல் பண்ணுறாங்க ஸோ பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல ஆல்ரௌண்டிங் மொபைல் தேடுறீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா கவ்டு ஆம்லெட் டிஸ்பிளே இருக்குது ஸோ பார்க்குறதுக்கு ப்ரீமியமான மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் கேமரா ஓரளவுக்கு டிசென்ட்டாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் டிசென்ட்டாக இருக்குது பேட்டரி சார்ஜிங் நல்லாயிருக்கு நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லி பார்க்கும்போது செல்ஃபி கேமராட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா சொல்லிட்டு இந்த இந்த மொபைலை பண்ணிக்கோங்க நம்பர் ஓகே நண்பா நம்ம பார்க்க போற மொபைல் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் ஐபிஎஸ் தான் தந்திருக்காங்க பட் ரெஃப்ரெஷ் ரைட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் இருக்கு டூ ஃபார்ட்டி ஹேர்ட் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படி நம்ம சொல்லலாம் கேமராஸ் பற்றி பார்க்கும்போது ஃபிஃப்டின் மெகபிக்ஸல் பிரைமரி சென்சர் எயிட் பிக்சல் வைடாங்கல் கேமராவும் கொடுத்துருக்காங்க பிரைமரி கேமராலாம் நமக்கு ஓஏஎஸ் இருக்குது ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் எடுக்க முடியும் பட் இங்கே வீடியோக்கு ஓஏஎஸ் சப்போர்ட் இல்லை ஒன்லி ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் நைட் ஃபோட்டோகிராஃபி மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் டென்ஏடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஸ்டென்ஐடி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் இங்கேயும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா ஸோ கேமராவுமே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க மீடிய டெக் டிமான்சிட்டிஸ் செவன் ஜீரோ டூ ஃபைவ் என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டுமே இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி இருக்குது தேர்ட்டி த்ரீ வார்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ லாங் லாஸ்டிங்கான பேட்டரியை நம்ம எதிர்பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இருக்குது ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இருக்குது அண்ட் டால் மாஸ்மே மாசுமே கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேம் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பைக்ஸ் லைட் இருக்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமராவை சொல்லலாம் அண்டு பேட்டரியை சொல்லலாம் மோட்டோவோட க்ளீனான யூஐயே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை ஸோ ஒரு நல்ல ஆல்ரௌண்டிங் மொபைல் வேணும் பெர்ஃபாமன்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருந்தால் பரவாயில்ல அண்டு டிஸ்பிளே ஆம்பராய்டு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரை கன்சிடர் பண்ணலாம் நம்பர் த்ரீ ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி ஒன் தான் இந்த மொபைலை நமக்கு ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் செஃப்ரஷ்டேட்டுமே இருக்குது ஸோ தார்மலான டிஸ்பிளே நமக்கு கிடைக்கிதுங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க இங்கே நமக்கு ஒய்டாங்கல் சென்சர் இல்லை ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் அண்ட் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நிறைய மொபைலில் ஒன்று ஒடாங்களுக்கு இருக்கு இல்லை ஃபோர் கே இருக்கு ஸோ இங்கே ஃபோர் கே மட்டும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா செட்அப் தந்திருக்காங்க டென் எடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபாமன்ஸுமே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட என்ன மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீரிஸ் செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ என்ற நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பத்து ஃபை ஜி பிராண்டுக்கும் மேலே நமக்கு சப்போர்ட் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ சார்ஜிங் இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது ஸ்டீரியஸ் ப்ரிக்கெட்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜேக் இருக்குது ஹைப்ரிட் எஸ்டிஸ்லாட்டுமே நமக்கு தந்திருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறே பதினாறாயிரம் ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு எஸ் நம்ம பட்ஜெட்டை விட ஒரு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் போகுது ஆம்ப்லெட் பிளே நிறைய பேர் மொபைல் எதிர்பார்ப்பீங்க ஸோ அப்படி எதிர்பார்க்கறவங்க ஒரு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பில்லை ஆர் வெயிட் பண்ணி நீங்கள் ஆஃபர் டைமில் வாங்கிக்கலாம் ஃபிஃப்டீன் கேக்குள்ளவே கிடைக்கும் இந்த மொபைல் மட்டும் நம்மளோட லிஸ்டில் இருந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா போகுது ஸோ அதை மட்டும் மன்னிச்சிக்கோங்க இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம் கேமராவை சொல்லலாம் பேட்ரி சார்ஜிங்க சொல்லலாம் அண்ட் பர்ஃபார்மென்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லைனாலும் வயட் ஆங்கிள் இன்க்ளூட் பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவுமே நண்பா ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேவான்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்தோன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்பர் ஒன் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் நைன் எக்ஸ் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சரி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹெர்த் ரெஃப்ரெஷ் ஏட்டுமே இருக்குது ஸோ ஒரு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட டிஸ்பிளே கிடைக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபேஸ் வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் வெறும் எட்டு பிக்சல் செல்ஃபி கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க டென்இடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ண முடியும் ஸோ செல்ஃபி கேமரா எங்கள் பதினாறு மெகாபிக்சல் கொடுக்காதது ஒரு பெரிய நெகட்டிவ் தான் சொல்லியாகணும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்நாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஒன் என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஸோ கேமிங்லாம் இந்த பட்ஜெட்டில் தார்மறாகவே இருக்கும் ஏழு ஃபைவ் ஜி ப்ரேண்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டரி இங்கே லாங் லாஸ்டிங்காக இருக்க போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் அண்ட் ஹைப்ரிட் எஸ்டி ஸோட் சப்போர்ட் நமக்கு தந்திருக்காங்க ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன் பதிமூணாயிரம் பேக் சேலை இருக்குது அண்ட் விவோ டி த்ரீ எக்ஸ்னு ஒரு மொபைல் இருக்குது அது பதினாலாயிரம் பதினாலாயிரூபாய் சேல்லை இருக்குது ஸோ ஐக்கோ பிடிக்காதவங்க விவோ கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் அண்டு கேமராஸ் சொல்லலாம் பேட்ரி சார்ஜிங்குமே பெட்டராகவே தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் மூணாவே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா இங்கே கம்மியாக இருக்குது ஸோ செல்ஃபி கேமரா தேவையில்லை மற்றபடி ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் நல்ல பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐகோ ஜெட் நைன் ஆக்ஸ் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் ஒன் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஆமில டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது ஸோ தரமான டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது எக்ஸ்ட்ரா பாசிட்டிவான விஷயம் டிசைன்னு பார்க்கும்போது வேறு லெவலாக டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேருக்கு இது பிடிக்காமல் போகலாம் பட் பிடிச்சிருக்கவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்ஐஸ் வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது இதே யூஸ் பண்ணி நம்மளால டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் டீசெண்டான செல்ஃபி கேமரா செட்டப்புமே நமக்கு கொடுத்துருந்தாங்க ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எமீடியே டெக் டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஸோ கேமிங்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் பெட்டராகவே இருக்கும் அண்ட் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு நண்பா ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் த்ரீ இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு நத்திங் சொல்லியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இல்லை பட் ஹைப்ரிட் எஸ்டிஸ் ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட் இப்போதைக்கு பதினாறாயிரம் ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா நத்திங்கோட பிராண்ட் வேல்யூக்காகவும் அந்த டிசைனுக்காகவும் தான் சப்போஸ் பதினாறாயிரம் ரூபா உங்கள் பட்ஜெட் இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ரூபாய் கிடைக்கும் அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இதனோட பாசிட்டிவ்ஸ் டிஸ்ப்ளேவை சொல்லலாம் டிசைனை சொல்லலாம் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நத்திங்கன்றதால பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறதில்ல ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோங்க ஃபோனே பதினாறாயிரூபா வருது அண்ட் சார்ஜர் வேறு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் வரும் ஸோ செவன்டீன் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மொபைலை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த நத்திங்கோட டிசைன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஓகே நண்பா இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க பட்ஜெட் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்தனா மட்டும் இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்